ஓகே வணக்கம் நம்ம பிள்ளைங்களா, இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா லோகனோட ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை, க்ளோன்ஸ் பல்ல கண்ட இடத்துலையும் போட போகிறோம், 3 ஸ்டார் அடிக்க போகிறோம். இவ்வளோ தான் டாப்பிக்கு, ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஒன் மோர் பாக்ஸ் பேஸ் ஹிட் பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக பாக்ஸ் பேஸ் வந்து லிட்டில் டஃப், கொஞ்சம் கஷ்டம் இந்த ஆர்மி காம்போக்கு, அதாவது ஸ்பேமுக்கு வந்து பாக்ஸ் பேஸ் கஷ்டம். பட் இருந்தாலும் எப்படி பேஸ் கிராக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3 o'clockல கிங் அண்ட் குயின் இந்த டிஹெச்க்காக, அண்ட் தென் சைட் கட் பண்ணுறதுக்கு ஒரு இ ட்ராகன், அப்படியே வந்து மலைச்சாரல் போல் அப்படியே தூவி விட்டாச்சு எல்லா ட்ரூப்பையும். ட்ராகன்ஸ், லூன்ஸ், ட்ராண்டர், ஒரு ரேஜு, ஒரு க்ளோனு. ஸோ இப்போ என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு க்ளோனில் நல்ல ரேஜோட அப்படியே ஒரு வார்ட் நம்பிக்கையோட தட்டினா எக்கச்சக்க ஏரியாவை இந்த லூன்ஸ் கட் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் ரேஜ் அண்ட் க்ளோன் சென்ட்ருக்கா. ஸோ எவ்வளோ வேல்யூ பாருங்க, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங் பேஸை வந்து ட்ராகன் ட்ராண்டர் கட் பண்ணுவோம், அடுத்த லேயருக்கு ஃபுல்லாக க்ளோன் வேல்யூ, சைடில் கிங் அண்ட் குயினு, டிஹெச்சுக்கு, அண்ட் தென் லெஃப்ட் சைடுக்கு அகெயின் ஒரு இ ட்ராகன் வச்சு மட்டும் கட் பண்ணி விட்டுருந்தோம். சி என்ன ஒரு அடின்னு பாருங்க, பேஸ் காலி. அந்த ஸ்டோன்ஸ்லாம் வேறு ஒன்றுமே பண்ணல, கூடவே ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் போட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு, அண்ட் இங்கே குயின் அபிலிட்டி ஃபுல்லாகுது. ஓகே ஆர்சி அண்ட் தென் ஒரு பாய்சன் ஸ்பெல் கையிலே தான் இருக்குது. எக்கச்சக்க ட்ரூப்ஸ் அங்கே அவைலபிள், எவ்வளோ ட்ரூப்ஸ் பாருங்க, ட்ராகன் ரைட்ரு, வார்டனு, இ ட்ராகன், ட்ராகன்னு. ஸோ ஒரு ஸ்வாக் இங்கே பாருங்க, எனிமி சிசியில் ஒரு ஸ்வாக் அண்ட் ஆர்சியும் ஸ்வாக் அடிச்சாச்சு. ஆர்சி டிப்ளாய் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஓகே டன் டன் டன். ஸோ பாக்ஸ் பேஸ் லிட்டில் டஃப், பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யூஸ் பண்ணோன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். அனதர் பாக்ஸ் பேஸ் 80s கிங்டம், ஒரு இந்தியன் கிளானு. இந்த கிளான் பிளேயரை எப்படி ஹிட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக டிப்ளை பண்ணியிருப்பேன், நார்மல் ஸ்பேம் ஹிட் மாதிரி தான் இறங்கியிருப்பேன் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. அடேங்கப்பா, 2 நிமிஷத்தில் தான் என் அட்டாக்கே ஆரம்பிச்சிருக்கேன், பிளான் பண்ணுறேன்னு 1 மினிட் உட்காந்துட்டு இருந்திருக்கிறேன். ஓகே சைட் கட் பண்ணுறதுக்கு ஒரு இ ட்ராகன் அப்புறம் குயின் டிப்ளாய் பண்ணியாச்சு. 12 o'clockல ரிமைனிங் ட்ரூப்ஸ் வத வதான்னு இறக்கி விட்டாச்சு. ஸோ குயினுக்கு டேங்க் பண்ணுறதுக்காக கிங்கையும் சென்ட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, டபுள் கனான் வச்சு என் குயின் அபிலிட்டியை குயிக்காக புல் பண்ணி விட்டான் பயபுள்ள. ஸோ எனிமி குயினுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீஸை போட்டு சேவ் பண்ணிட்டேன் நம்ம குயினை. ஒரு இங்கே ஒரு க்ளோன் அண்ட் தென் வார்டன் எபிலிட்டியில் பிளிம்பை சென்ட் பண்ணி ஒரு ரேஜ் டிஹெச் காலி பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக அந்த டபுள் கன்னனா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் போல், கொஞ்சம் நோட் பண்ணியிருந்தேன்னா நம்ம குயினும் அவைலபிளாக வச்சுருந்துக்கலாம் கடைசி வர. இங்கே ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஒரு இன்விசிபிள் அடிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த இன்விசிபிள் போட்டு இந்த இ ட்ராக, சாரி ஏர் டிஃபென்ஸ் அண்ட் இந்த மல்டியை கட் பண்ணியிருப்பேன் அந்த ட்ராகன்ஸ் வச்சு. பேரலாக ஆர்சி டிப்ளாய் பண்ணியிருக்கிறேன் ஆன் 3 o'clock அண்ட் கிங்கு பாருங்க எங்கே வந்துட்டான். ஸோ ஒன் மோர் ஓபி ட்ரிப்பிள் ஆன பாக்ஸ் பேஸ் கட்டம் கட்டமாக கட்டி வச்சிருக்கிறான் சென்டரில். குயினை ஒருபடியாக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இவன் பேஸ்லையும் ஸ்வாக் அடிச்சிருப்புக்கலாம் சார். இன்னத்தலை மிஸ் ஆகி போச்சு, பட் பரவாயில்ல, ஆர்சி எபிலிட்டியை ஸ்வாக் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த டைம். ஓகே 28 seconds மோர், இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டே அடிச்சு விட்டுறலாம், இல்லைன்னா வெறும் பில்டிங் அடிக்கிறத பார்த்துன்னு இருக்கணும் நம்ம. நைஸு. ஓகே ஸோ இந்த அட்டாக்ல என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு ஆர்ச்சர் டவருக்கு டபுள் லூன் அண்ட் தென் ஒரு பேபி ட்ராகன் டிப்ளாய் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஸோ எனக்கு 3 o'clock சைடில் ட்ரூப்ஸ் டிவைட் ஆகாது, அண்ட் தென் இங்கே 6 o'clockல சைட் கட் பண்ணுறதுக்காக ஒரு இ ட்ராகன்.
Okay. E-Dragon நல்ல வேல்யூ கொடுத்துருக்குது அப்படியே கொஞ்சம் டிராகனு லூன்ஸு அப்புறம் வந்து டிராகன் ரைடர்ஸ் தட்டி விட்டாச்சு நிறைய பிளாக் ஏர்மைன் அங்கே தான் என்ட்ரி எடுப்போம்னே வச்சுருக்கிறானுங்க ஓகே ஒரு பாய்சன் ஸ்பெல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜு ஒரு க்ளோனு இனிஷியலாகவே ஒரு க்ளோன் அடித்தாச்சு அண்ட் பாரம் எபிலிட்டியில் ஒரு பால் மெம்பா டிஹெச்ஐ நோக்கி போயிட்டுருக்குது அங்கே ஒரு க்ளோனு போடு ஓகே ஸோ ஹீரோஸ் சைடில் டிப்ளாய் பண்ணியாச்சு அண்ட் இந்த சிங்கிள் இன்ஃபர்னோவை கட் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்சி நிறைய டேஞ்சர் வச்சுருக்கிறேன் இந்த ஹிட்டில் என்ன பஞ்சாயத்துன்னா இன்ஃபர்னோஸை ஃபுல்லாக ஐசோலேட்டடாக தூக்கி வச்சுட்டான் பைபிளில் இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓகே ஆர்சியும் இழந்துட்டோம் இன்னும் 1 மினிட் டைம் இருக்குது பட் ரெண்டு ஹீரோஸ்க்கும் நமக்கு இப்போதைக்கு எபிலிட்டி காத்துட்டு இருக்குது வித் நம்ம கிங்கு அண்ட் தென் குயினு ட்ரிப்பிளாக மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம் ஓகே ஏன் என்ன டேஞ்சர்னா இன்னொரு சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது ஒரு எக்ஸ்போ இருக்குது கமான் கிங் Come on, King. You can try it, King. Ability Papa Paikichu. Ippa Sambhavatha Mattum Paarunga. Okay. So, Queen Ability Anga Pullagudhu. Enemy Queen Kaliyagiraanga. And the Expo Kaliyagudhu. Inga Parallel. Inga Vaala Paarunga. Barbarians Udaya Fight Mattum Paarunga. Vaala Fulla Odachu. Dum 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 Odi Vandhu. சிங்கிள் இன்ஃபர்னோவை காலி பண்ணி கொடுக்குறானுங்க என்ன ஒரு டெடிக்கேஷன் பாருங்க குயின் கூட இப்படி வால் உடைச்சிக்க மாட்டா அவள் எங்கேயோ ஒரு வாழை 2 மணி நேரமாக உடைப்பா ஓ நோ இட்ஸ் 2 ஸ்டார் பட் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அந்த இ-டிராகன் கட் பண்ணி ட்ரூப் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பிளாக மாற்றிருந்துக்கலாம் இந்த ஹிட்டை ஓகே நீங்கள் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட் இல்லைனா ஒரு லைவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்கள்ட்ட பண்ணோட வருவது உங்கள் லெஜண்ட் லோகன் கைஸ்